நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு அபவுட் மை ஃபிட்னஸ் லைஃப். ஆக்சுவலாக இந்த டாபிக் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபிட்னஸ் லைஃப் எப்படி நான் உள்ளே என்ட்ரி பண்ணேன், என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படி நான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், ரெண்டாவது விஷயம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கூட சின்ன சின்ன விஷயத்தில் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த டாபிக் கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக ஃபிட்னஸ் லைஃப், இப்போ நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சில துறைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு இப்போ ஒரு சினிமா எடுத்துக்கிறீங்க, ஒரு நிறைய ப்ரொஃபஷனல் எடுத்துகிட்ருக்கீங்க, அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க, நமக்கு பிடிச்சிருக்கும், இல்லைனா அந்த மாதிரி நம்ம பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஐடியாலாம் நமக்கு நிறையா இருக்கும். அப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு பிளாங்காக இருந்துட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த விஷயம், அதாவது நமக்கு பிடிச்ச துறைகள், நம்ம பிடிச்ச விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யாராவது அதில் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் கண்டிப்பாக ஏதோ தெரிஞ்சிருக்காங்க அப்படின்ற அந்த நபர்களையோ அப்படியே அவங்களோட லைஃப்லேயோ அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டையோ இல்லை அவங்க எப்படி வந்தாங்க என்ன மாதிரி விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நிறையா பேருக்கு ஆர்வம் இருக்கும். நானே நிறையா பண்ணியிருக்கேன், எனக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அந்த மாதிரி நான் ஃபிட்னஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இது சொல்கிறப்ப இந்த மாதிரி இன்சிடென்ட் நான் அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஃபிட்னஸ் எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் லீனாக இருப்பேன், ரொம்ப லீனாக இருப்பேன். இப்போ ஜிம்முக்கு வர்றவங்க, பொதுவாக ஸ்டார்டிங்கில் ஜிம்முக்கு வர்றவங்க இல்லை ஃபிட்னஸ் பண்ணுறவங்க ரெண்டு மூணு டைப்பில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க. அது ஸ்கூல், அதாவது +1 +2 காலேஜ் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கவங்க லீனாக இருப்பாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது ரொம்பவே. என்னடா நம்ம ஒல்லியாக இருக்கோம், லீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மசில் கெயின் பண்ணுவோம், இல்லை வெயிட் கெயின் பண்ணுவோம் வரவங்க. அதே மாதிரி இன்னும் சில கேட்டகரி இருக்காங்க வெயிட் லாஸ் அது நான் அப்புறம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி கேட்டகரிலாம் இப்போ நிறைய இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி கொடுத்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஸ்கூல் லைஃப்பில் 11th படிக்கும் போது அந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போய் விளாடுவோம், அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லாருக்குமே அது தெரியும். அந்த மாதிரி விளாடுறோம், நம்ம நிற்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னும் போது எனக்குள்ள ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கேன்ற ஒரு ஒரு விஷயம் தான். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு ஆரம்பத்தில் இருக்கும், அது மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்லாம் சொல்கிறேன், அது வந்து சும்மா விளாட்டுத்தனமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனாகவே இருந்துச்சு. அந்த மாதிரினா பார்த்தீங்கன்னா நான் அதாவது கேம்ஸ் விளாட போவேன், நிறையா விளாடுவேன், கிரிக்கெட் அந்த மாதிரி நிறையா விளாடுவேன். அப்போ விளாட்லாம் போகும்போது எனக்கு இந்த டிஷர்ட் போடணும் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு ஒரு ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட் போட்டு இந்த மாதிரி பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் போகும்போது கூட ரொம்ப லீனாக இருக்கனால எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி இருக்கா, என்ன இப்படி இருக்கா, லீனாக இருக்கு, இதுக்கு இந்த டிஷர்ட் போடுற அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எல்லாம் அந்த மாதிரி போட்டு போகிற ஒரு நிலைமை உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் திங்க் பண்ணி பார்த்தேன், என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது சரி நம்ம ஒரு ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போவோம், அப்போ அவேர்னஸ் கிடையாது, அப்போ நான் போகணும்னு ரொம்ப ஆசை. அப்போ அங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஏதோ ஒரு ஜிம் பக்கத்தில் தேடணும், நல்ல ஜிம் அப்படின்னு தேடணும்னு சொல்லிட்டு தேடி ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணியாச்சு. நல்ல ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து ட்ரெயினர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் நம்மளே எதாவது ட்ரை பண்ணி நம்ம எதாவது பண்ணணுன்ற ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு வேகம், ஒரு கோபம், இதெல்லாம் நிறையா இருந்துச்சு நம்ம மனசுக்குள்ள. ஆனால் எப்படி போகணும், என்ன பண்ணணும்னா தெரியாது. இன்னும் சின்ன சின்ன அந்த ஒர்க் அவுட் பண்ணி தப்புகள்லாம் பண்ணி, அதாவது ஒர்க் அவுட் மாற்றி பண்ணி, ஆனால் ஓரளவு கரெக்ட் பண்ணி. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயம் பிரச்சனையாக இருந்துச்சு தெரியுங்களா, அங்கே வந்துட்டு நம்மளோட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க, அதே மாதிரி நம்மளோட வெல் நல்ல டெவலப்பில் இருப்பாங்க. அப்போலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப தள்ளி நிற்க மாதிரி ஆயிரும். ரெண்டாவது விஷயம், அவங்களும் நம்ம வந்து பேசுகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். நம்ம ஒரு சின்ன டவுட்டு கேட்கணும், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸுக்கு புதுசாக போகிறோம், இல்லை நம்ம ஒரு 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 ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே சுப்பீரியராக இருக்கவங்க இல்லை நம்மளோட டெவலப்பாக இருக்கட்டும் நம்ம நெருங்கி பேசுகிறதுக்கே ஒரு 5-10 days ஆகிடும், இல்லைன்னா ஒரு 2-3 months ஆகிடும். சில பேர் பேசவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அந்த மாதிரி நிலமெல்லாம் இருந்துச்சு, அந்த பிரச்சனைகள் எனக்கெல்லாம் இருந்துச்சு. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரி கொடுக்கும் போது அங்கே அவங்ககிட்ட பேசி அந்த விஷயம் என்ன, அவங்க ஒர்க் அவுட் போடுறாங்க, நம்ம போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் தோணுது. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம், என்ன நம்மளை வந்து திட்டிடுவாங்களோ இல்லை நம்மளை வந்து இதெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், அதையும் தாண்டி எப்படியா ட்ரை பண்ணி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டெவலப் பண்ணி சரின்னு டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே இந்த அளவுக்கு தான் பண்ண முடியுன்ற நிலமையில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஜிம் மூவ் ஆகிறோம்.
அந்த மாதிரி நிறைய விஷயம் ஜிம்மெலாம் சர்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல இருக்கும் போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம், ஆனால் இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கணுன்னா நம்ம வேறு வேறு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நிறையா கற்றுக்க முடியும், நிறைய நாலேஜை கேதர் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். இது வந்து நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இப்போ போயிட்டுருக்கும் போது நான் அடுத்து காலேஜஸ் என்னோடய லைஃப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஆரம்பத்தில் வந்து ஸ்கூல் லைஃப்பில் இல்லை மீடியம் அதாவது ஓரளவுக்கு ஃபிட்னஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டடீஸை கான்சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன காலேஜஸ் போகும்போது எனக்கு வந்து நான் ஸ்கூல் லைஃப்பில் ஒரு ஜிம் ஒர்க் அவுட் போகும்போது நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஜிம்முக்கு போய் நீ வெயிட்டை தூக்குவியா இல்லைன்னா தம்பிள்ஸில் விழுந்துருவியா அந்த மாதிரி நிறையா கிண்டல் பண்ணியிருக்காங்க. நான் அதையும் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் விட்டுருவோமா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஏன் அதை சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிலவர் ஜிம் போயிட்டுருப்பாங்க, ஃபிட்னஸ் போயிட்டுருப்பாங்க, நீ எதுக்கு ஜிம் போகிற, ஜிம் போனால் காத்தடிச்சிட்டாலே விழுந்துருவேன், இல்லை தம்பல் தூக்குனாலே விழுந்துருவன்ற நிறைய கிண்டல் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுலேயே நிறைய பேர் ஜிம் விட்டு நின்றவங்களாம் இருக்காங்க, நான் அதையும் தான் நிற்கலை. யாருனாலும் என்ன சொல்லிட்டுங்க பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வந்து என்னோடய மூவை நான் அடுத்து நான் போயிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் போனேன். எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் நான் பண்ணது வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு அடுத்த லெவல் மூவ் பண்ணும் போது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ ஆனால் நல்ல விஷயத்துக்கு பண்ணுறோன்னா அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாலு பின்னா பெரிய விஷயத்தை நம்ம பண்ணும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுதான் எனக்கு இப்போ நடந்துச்சு. என்னென்னா நான் காலேஜஸ் போகும்போது ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன், அப்போது வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பைக் வாங்கி நான் போகணுன்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி நானும் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லோரும் மாதிரி தான் கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது அந்த பைக்கை வாங்கின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா அப்போ கொஞ்சம் ஃபிட்னஸ் மீடியமாக தான் இருந்துச்சு. ஒரு பைக் எனக்கு வந்துட்டு கிடச்சிச்சு, ஆனால் புது பைக் தான். ஆனால் எப்படின்னா எனக்கு அதை உடனே ஓட்டணும்னு ஒரு ஆசை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா என்னை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு டார்கெட் வச்சேன் நான். அது என்ன டார்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய பைக்கு நான் ஒரு 3-4 மந்த்ஸ் நான் எடுக்கவே இல்லை, அதை ஷோரூமில் நிப்பாட்டியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த நிப்பாட்டிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க தான் அங்கே நிப்பாட்டிட்டு நான் வந்து 3-4 மந்த்ஸ் வந்து என்னோடய பாடியை நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா ப்ரோட்டீன்ஸ் நல்லா சாப்பிட்டேன், எக் நல்லா சாப்பிட்டேன், ஒர்க் அவுட் நல்லா பண்ணேன், 2 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய என்னோடய கனவுகள் என்னோடய யோசனை எல்லாமே நான் நல்லா டெவலப் பண்ணணும், டெவலப் பண்ணணுன்ற ஒரே ஒரு அந்த பைக்கை நான் ஓட்டும் போது நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வெறியாகவே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு பைக் வாங்கும் போது அதை நான் போகும்போது கொஞ்சம் அந்த பைக்குக்கு சூட்டபுளாக தான் ஆக்சுவலாக இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓரளவுக்கு நல்லாவும் இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி. அதுக்காக தானே அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அட் எண்ட் ஆஃப் த 3rd மந்த் அதாவது 3-4 மாதத்தில் கிட்டத்தட்ட நான் என் கோலை ரீச் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே என்னோடய ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் போய் என்னோடய பைக் எடுத்துகிட்டு வந்து நான் காலேஜஸ் போனேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சேன், எல்லாருமே பண்ண வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் நான் என்ன பண்ணோம்னா எனக்குள்ளே ஒரு டார்கெட்டை உருவாக்கி, ஏன் அதை சொல்ல வரேன்னா இது பைக்குன்றது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் இருந்தாலும் கூட அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நமக்குள்ளே ஒரு மோட்டிவேட் ரெடி பண்ணி நமக்குள்ளே அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணும் போது நமக்கு எந்த கைடன்ஸும் தேவைப்படாது, நம்ம தான் நமக்கு கைடன்ஸ் அப்படின்ற மாதிரியே ஆகிடும். அப்படின்னு போது லைஃப்பில் வேறு முடிவு எடுக்கும் போது கூட இந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியும். இதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த ஃபிட்னஸ் நல்லா பண்ணிவிட்டு உடம்பை டெவலப் பண்ணணும், நல்ல பைக் ஓட்டணும், நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும் இப்படின்ற ஒரு தாட்டில் இருந்த டைமிங்கை தாண்டி நான் ஒரு டைமிங்கில் என்ன மாதிரி மாறிடுச்சுன்னா அடுத்தவங்களுக்கு எதாவது பண்ண முடியுமா, நமக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியுமான்ற ஒரு தாட்டுக்கு வந்து ஒன்று அந்த மாதிரி நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சில பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா ஜிம் போகணும் ஜிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதை தாண்டி நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து அதை நிப்பாட்டணும், எனக்கு ஜிம் போனோம்னா அது நிப்பாட்டிடுவோம்னு தோணுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் கேட்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஒரே ஒரு தாட்டு, ஓ இது கூட நம்ம ஏதாவது அவேர்னஸ் சொன்னோம்னா நமக்கு நம்ம ஒரு 4 பேர் நம்மளால் நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கே வந்தனால நான் சில பேருக்கு சஜஷன் பண்ணுவேன், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா பண்ணுங்கள், ஒரு முத வந்துட்டு ஒரு 3-4 மந்த்ஸ் உங்களோட ஹேபிட்ஸ்லாம் நிப்பாட்டிடுங்க, நிப்பாட்டி நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க நிரந்தரமாகவே அந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங்லாம் நிப்பாட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ அப்போ இந்த நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுனால நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகுது, ப்ளஸ் நமக்கு நல்லதும் நடக்குது, அடுத்தவங்களுக்கும் நல்லா போய் சேர்றதுனால இது இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்றனால நிறைய இடத்துக்கு போய் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஃபிட்னஸ் தெரியாதவங்களுக்கு கூட தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கூட இருந்து என்ன ஏதுன்னு சொல்லி நிறையா சொல்லி கொடுத்த டைமிங்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா தான் நான் ஃபிட்னஸ்க்குள்ளே போகணும், எந்தாலுமே ஜிம் என்ட்ரு ஆகி ஒரு ட்ரெயினர் ஆகி இன்னும் நிறைய பேருக்கு பண்ணணுன்றக்காக தான் அடுத்து ஜிம்முக்கு என்ட்ரானே ப்ரொஃபஷனலாகவே மாற்றினேன்.
ஏன்னா நம்மளோட ஃபிட்னஸ் நம்மளோட அழிஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி நாலு பேருக்கு நல்லதுக்கு போய் சேரணும் அப்படின்ற கான்செப்டுக்காகவே இந்த ஃபிட்னஸ் லைஃப்குள்ளே வந்தேன். இந்த சின்ன சின்ன இன்சிடென்ட் எனக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு சில விஷயம் நிறைய சொல்லியிருப்பேன், இருந்தால் நிறைய விஷயம் சொல்ல வேண்டி இருந்துச்சு, ஆனால் இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம், நிறைய விஷயம் மாற்றிக்கலாம். நல்ல விஷயங்களை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், கெட்ட விஷயங்களை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். நான் ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆனதுக்கப்புறம் கூட இன்னும் நாலேஜ் வளர்த்துக்கணும், இன்னும் நான் நல்லா பண்ணணும், இன்னும் நாலு பேருக்கு போய் சேரணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஹாப்பினஸ் தேடி வரும். ஏன்னா நமக்கு வந்து ஹாப்பின்றது நம்ம கையில் தான் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா இதுதான் ஹாப்பினஸ்ஸு அதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறத காட்டிலும் நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டாலே ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டே வாழ்க்கையாகிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டு நம்மளோட ஃபிசிக்கே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களாம் ஃபிசிக் வந்தால் சூப்பராக இருக்கும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்கன்னா அவங்களால ஃபேட்டை குறைச்சி கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள். ஏன்னா இது வரைக்கும் லைஃப்பில் போனது பிரச்சனை இல்லை, இப்போ இருக்கிறத நம்ம காப்பாற்றிக்கிட்டாலே போதும். அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். எனிவே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.